கனவுகளை சுமந்த அந்த கண்ணீர் இப்பவுமே அதுக்கு சக்தி அதிகம். உங்களுக்கு எங்க எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்கள் முன் பேச இந்த விழாவின் நாயகன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை அழைக்கிறேன். எங்கள் விழா குடும்பத்தை வாழ்த்து வந்திருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான விருந்தினர்களாகிய உங்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய நீண்டகால நண்பர் ஜேவி வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு, அவர் ஒரு தயாரிப்பாளராக உருமாறி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட பொழுது என் மனதுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சன் டிவியில் எங்களுடைய மீடியா பயணத்தை துவக்கியவர்கள். 1994 அவர் வந்து அந்த டெலிவிஷன் கேமராமேனாகவும் நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் ஒன்றா பயணத்தை துவக்கி பல்வேறு பாதைகளில் நாங்கள் பிரிந்து போய் இப்போ தொடர்ந்து நாங்கள் ஒரு கம்யூனிகேஷனில் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒரு நாளை இயக்குனர் நிகழ்ச்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு பதிவை மீடியாவில் இவர் அமைத்து பல இயக்குநர்களை உருவாக்கி கொண்டுகிட்டு இருக்கிற சமயத்தில் அவரே ஒரு தயாரிப்பாளர் ஆகிறார்னு கேட்டப்போ அப்படி ஒரு சந்தோஷம். நண்பர்களுக்காக பல படங்களை நம்ம பல சந்தர்ப்பங்களில் ஒத்துக்கொள்ளும் பொழுது எதை பற்றியும் நம்ம சிந்திக்காமல் ஒத்துக்கும். அதே மாதிரி ஜேவி இப்படி ஒரு படத்தோடு வந்திருக்காருன்னொடனே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். அப்போ கூட நான் அந்த பையனை அனுப்பி கதை சொல்கிறேன்னார், ஜேவி அதெல்லாம் வேணாம், இது உங்கள் படம், இது நம்ம படம், நம்ம பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப இவங்க விருந்தினர்கள்லாம் பலர் சொன்ன மாதிரி ஜேவி வந்து ஒரு பண்புள்ள மனிதர். அவர் சொன்னார், இல்லை இல்லை சில அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நம்ம மீறக்கூடாது. நான் வந்து அந்த இயக்குனர் அந்த பையனை விட்டு உங்களுக்கு கதை சொல்ல சொல்கிறேன். சரி, எப்படியும் நம்ம அந்த கதையை கேட்டு தானே படத்துக்கு இசையமைக்க துவங்கணும், பரவாயில்ல சொல்ல சொல்லுங்கள். கேட்டபொழுது அதை விட எல்லையில்லாத ஆனந்தம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு புதிய களம். தமிழ் சினிமாவில் கிராமத்து படங்களை இப்படி தான் எடுக்கணும்னு ஒரு அரிச்சுவடியாக பல வருடங்களுக்கு முன்னாடி மண் வாசனையோடு வந்த ஆழமான அர்த்தமான யதார்த்தமான கிராமிய படங்களை உருவாக்கிய இயக்குனர் எம்ஏஎம் திரு பாதிராஜா அவருடைய படத்தை பார்த்து பார்த்து ஸ்லாகித்த பல கோடி தமிழர்களில் நானும் ஒருவன். இப்படி சொல்லும்போது இவ்வளவு தூரம் சொன்ன ஆழமான கதையில இதுக்குள்ள இப்படி புதுமையா ஒரு பரிமாணத்தில் இப்படி ஒரு கதை சொல்ல முடியுமா? ஒரு இழவு வீட்டை வச்சு ஒரு பணத்தை ஒரு சவத்தை சுற்றி நடக்கிற ஒரு காதலை இவ்வளவு சுவாரஸ்யமா நகைச்சுவையோடையும் பின்னாடி இதில் வந்து எமோஷனலா உணர்வுபூர்வமாக சொல்ல முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகா பாரதி பாலகுமாரன் கதை சொல்லிட்டே போனார். அப்பவே தெரிஞ்சது நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கிறோம் அந்த படம் பண்றதுக்குன்னு. ஏன்னா பல சவாலான விஷயங்கள் இருந்தது. நேரடியாக நான் பாடல்களுக்கு வந்துடுறேன். இந்த படத்தில் பாடியிருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். அப்போ ஒவ்வொரு பாடலாக உருவாக்க துவங்கும்பொழுது அப்போ சொன்னாங்க, இந்த ரொம்ப அழகான காலம், இந்த பையன் வந்து இழவு வீட்டுக்கு அந்த பறை வாசிக்கிற பையன், ஒப்பாரி வைக்கிற கிழவியோட பேத்தி இந்த பொண்ணு, இவங்க சந்திக்கிறதே ஒரு இழவு வீட்டில், காதல் உருவாகிறதே அந்த உடலை சுற்றி, இந்த கூட்டத்துக்குள்ளே இவங்களுடைய காதல் அளவு உருமாறுதுன்னொன்னே பல எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ சொன்னாங்க, இவங்க வந்து எப்படா அந்த பொண்ணை பார்ப்போம்னு காத்துட்டு இருக்கிறனால போய் இவர் கிராமத்தில் இருக்க பெருசுங்கள்லாம் சாக மாட்டாங்களா, அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவளை பார்க்கறதுக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்களே ஒரு சாங் ஒன்று, பொக்கை கிழவா மொக்கை கிழவா இப்போ இப்போவே நீ செத்து போனு, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு இதில் இதை சொல்லணும்னு சொன்னோன்னே இந்த பாட்டு யார் எழுதணும்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் கார்கே எழுதுனா நல்லாயிருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் மாடர்ன் தாட்ஸ் இருக்கணும், அவர் எழுதுனா அது ரொம்ப அழகாக வரும்னு. ஆப்வியஸ்லி அவர் பண்ணால் பாருங்க, உடனே அவர் வந்து நிமிஷம் ஒன்றுக்கு 100 பேர் சாவுறான், இன்டர்நெட்டு உண்மையை சொல்லுதறான்னு டக்குன்னு அவங்க அப்பா மாதிரியே உடனே ரிசர்ச் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு தமிழ் சினிமா பாட்டு எழுதும்பொழுது அந்த உண்மையையும் விஞ்ஞான உண்மைகளை யதார்த்தமான சினிமாக்குள்ளே கலந்து கொடுக்கறது தான் அந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதை கார்கி கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தோடனே கேட்குற படித்து பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. பொக்க கிழவா மொக்க கிழவா இப்போ இப்போவே நீ செத்து போனே எல்லாம் படித்து சிரித்தோம். பட் ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த பாடலை பதிவு பண்ண போகிற நேரத்தில் எல்லாம் ஷூட்டுக்கு போயிட்டாங்க, டைரக்டர்லாம் கார்கி எங்கேயோ இருந்தார், சிங்கர் உள்ளே பாடிட்டு இருக்காரு, எனக்கு பயங்கர மனசு குத்தல். அவர் உள்ள மைக்கில் பாடுறாரு, இங்கே கேட்கும்போது இப்போ இப்போவே நீ செத்து போனால் ரொம்ப அமங்கலமாக இருக்கே, கேட்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கேன்னு கார்கிக்கு ஃபோன் பண்ணேன். கார்கி அந்த லைன் அப்படி தான் இருக்கணுமா, இப்போ இப்போவே நீ செத்துப்போன்னு இருக்குதே, ரொம்ப கொடூரமாக இல்லை ஒரு முகத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து சொல்கிறது. சார் எனக்கும் எழுதும்போது முதல்ல அப்படி தான் இருந்துச்சு, படித்து பார்த்தோன்னே சரியாயிடுச்சேன்னு. நீங்களுக்கு கொஞ்ச நேரம் கேளுங்க சார் யாருனார். ஆனால் இயக்குனர் இதை தானே விரும்புகிறாரு, நான் சொன்னேன் ஆமாம் அவரும் இதை தான் விரும்புகிறாரு நமக்கு தெரியுது, இருந்தாலும் ரொம்ப அமங்கலமாக இருக்கேன், சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னாரு. பொக்கா கிழவா மொக்கா கிழவா இப்போ இப்போ
வேணி டாட்டா போ அப்படின்னு இருந்தார். நான் சொன்னேன் அது கூட அமங்கலமா இல்லைன்னா கூட உண்மை விஷயம் அதுதானே, இப்பயே கிளம்புனா டாட்டா சொல்லிட்டு மேலே போகணும், அது உன்ன வேடிக்கையா சாக சொல்ற மாதிரி இருக்கு, சரி பரவாயில்லன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டோம். ஒருவேளை எங்களுக்கு கேட்டு பழகினதுனால இப்ப வந்து அது அமங்கலமாவே தெரியலையோ, கேட்க வந்து பாட்டு நகைச்சுவையா தான் இருக்கு. அதுல நடித்திருக்கிற பெரியவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய மனது பண்ணி இந்த காட்சியில நடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு பல விதமான எண்ணங்கள் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இந்த பாடல் அற்புதமா உருவாக்க இப்படி ஒரு காட்சி அமைப்ப சூழ்நிலையை தந்த இயக்குனர் பாரதி பாலகுமாரனுக்கும் அற்புதமான வரிகளை தந்த கார்க்கிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கானா பாலாவும் மற்றும் கூட பாடி இருக்கிற அந்த பாடகர்களையும் உங்களுக்கு நான் பின்னாடி அறிமுகப்படுத்துறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாடல் சூழ்நிலை வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலா அமைஞ்சதோட மனசுக்குள்ள பாரதி பாலகுமாரனும் அவ்வளவு பாராட்டிக்கிட்டே இருந்தேன். ஒப்பாரி வீடு இழவு வீடு அங்கே வந்த கிழவி வந்து பாடுறாங்க, கொல்லங்குடி கற்பாய் வந்து சொல்லாம கொல்லாம என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு ஒப்பாரி. ஆனால் இது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு தான் ஒப்பாரி, காதலிச்சுட்டு இருக்க அந்த ரெண்டு இளைஞர்களுக்கு அது காதல் பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பாடுற ஒப்பாரி வரல, நேராக டுவேட்டாக வந்தது. இப்போ அந்த வரிகளை வந்து வெறும் ஒரு ஒப்பாரி பாடலாக படித்து பாருங்கள், ஒப்பாரி பாட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பேரும் பாடும்போது அது டுவேட் ஆயிடுது. இப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலை அவர் கொடுத்தாரு. அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் டுவேட்டாக பாடுறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லி காதல் பிரிவால் இவங்க பாடுற மாதிரி அதே பாட்டு இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை தந்தோடனே நான் பாதிட்டேன்னு சொன்னேன், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிச்சுவேஷன் நிச்சயமா எவ்வளோ பெரிய இசை ஞானிகள்லாம் இதில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பை யாரும் கொடுக்கலையே, இதை நீ எனக்கு கொடுத்துருக்கியான்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு பிறகு வந்த பல பாடல்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பாரியே பலவிதமாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி அந்த பொண்ணை ஒரு முதல் முறையாக இவ ஒப்பாரி பாட அப்போ தான் வர்றா. நீங்கள் பார்த்த பாடல் காட்சியில் இருந்திருக்கும், என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒப்பாரி பாடல். ஆனால் இவங்க பாடி கேட்கும்பொழுது ஒரு அழகாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். இப்படி ஒப்பாரியவே ரசிக்கிற மாதிரி அழகாக கொடுக்கணுன்ற ஒரு அழகான ஒரு சூழலோட இயக்குனர் பாரதி பாலகுமாரன் எனக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற குறைந்த அறிவிலையும் ஞானத்திலையும் அனுபவத்திலையும் நான் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக நான் பண்ண முயற்சித்திருக்கிறேன். அது எப்படி அது அமைக்க பெற்றிருக்கிறதுன்றத மக்களாகிய ரசிகர்கள் நீங்கள் தான் கேட்டு தீர்மானிக்க போகிறீங்க. அதேமாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஒரு டூயட் சாங் வருது, அவங்களுடைய காதல் அவங்களுக்குள்ள உருமாற தொடங்கின பிறகு ஒரு பாடல் அழகா வேணும்னு கேட்டப்ப நான் ஒரு 4-5 டியூன்ஸ் பாரதிக்கு போட்டு காமிச்சப்ப அவர் சொன்னார், சார் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, உங்க பிராண்ட் அப்படியே இருக்கு, ஆனா முதல் முறையா இவங்களுக்குள்ள அப்படி ஒரு காதல் உருவாதுனே அப்படி பாடணும்னு அவர் சொல்லும் பொழுதே நமக்கு மைண்ட்ல ஒரு டியூன் ஓட ஆரம்பிக்கிற மாதிரி அழகா விவரிப்பாரு பாரதி. அப்ப அவர் சொன்னது வந்து முதல் முறை ஒத்துக்கிட்டா காதல்ன்னு சொன்ன உடனே இவன் மனசுக்குள்ள வரணும், அப்ப அவன் பாடணும்னு சொன்னோடனே அப்பதான் அந்த என்னத்த சொல்லன்ற ஒரு டுவேட் பாடல் உருவாச்சு. மோகன் ராஜன் தான் அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு. படத்தோட இறுதியில் அந்த பாடலை இங்கே போட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப மனசை கரைக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் சூழ்நிலையை இறுக்கமாக போகக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை சூழலை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்காரு. அங்கே மறுபடியும் ஒரு ஒப்பாரி பாடல், அது என்ன எப்படி இருக்குன்றத நான் பின்னணியை சொல்ல விரும்பலை. அந்த பாடலை பாடியிருக்கிற இந்த எல்லா பாடல்களையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த திறமை நெரிசல் கூட்டத்தில் ஒவ்வொரு படத்துலையும் புதிய பாடகர்கள் வரும்பொழுது யாருடைய பெயர் முகம் குரல்ன்றது மக்களுக்கு புரியாமல் போயிடுறதுனால இந்த தொலைக்காட்சி கேமராக்கள் முன்னாடி அவருடைய பெயரையும் முகங்களையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த பாடலுக்கு என்னுடைய மனதுக்குள்ளே இருந்த அந்த ராகங்களுக்கு குரல் கொடுத்த இந்த அற்புதமான பாடகர்கள். முதல் பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த ஊர் பாடல் மதுரை என்னும் மாநகரம்னு, அதை எழுதியிருக்கவர் இந்த படத்துல கோ டைரக்டராவும் வசனகர்த்தாவும் பணிபுரிந்திருக்கிற ராஜா குருசாமி. அந்த மதுரை என்ன மாநகரம் பாட்டை மண் வாசனையோட பாட ஒரு குரல் வேணும்னு நாங்க நினைச்சப்போ நான் ஒரு பையனை ஏற்கனவே இன்னொரு படத்துக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். அவருடைய பெயர் அதான் நிறைய பேர் ஆடியோ சீடியில் பார்த்துட்டு பத்திரிகையில் நேராக கூட எழுதிடுவாங்கன்னு நான் சொல்லி திருச்சிட்டு இருந்தேன், விசாரிக்க கூட மாட்டாங்க. முதல் முறையில் இசையமைப்பாளர் ஜெயம்ஸ் அஸ்தினி இசையில் இசைஞானி பாடுகிறாருன்னு, ஏன்னா அந்த பையன் பேர் இளையராஜா, இவர் அந்த இசைஞானி இல்லைங்க, இவர் புதிய இளைஞர் இளையராஜா. கொஞ்சம் வாங்க இப்படி இங்கே வந்து மதுரை என்னும் மாநகரம் பாட்டை பாடிய இளையராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தெம்மாங்கு நையாண்டி பாடல்களை பாடுகிற உண்மையான ஒரு ஃபோக் சிங்கர். நன்றி இளையராஜா. சொல்லாம கொள்ளாம ஒப்பாரி டூயட்டா மாறு அந்த டூயட்டை பாடி இருக்கிறவங்க ரகுராம் மற்றும் பார்கவின்ற புதிய இரு பாடகர்கள். பார்கவி, ரகுராம், ஹரியுடன் நான்ற ஒரு தொலைக்காட்சி ஜெய டிவி நிகழ்ச்சியில மிகப்பெரிய திறமையாக ஹரிஹரன் அவர்களால் அடையாளம் காணப்பெற்ற பார்கவி, பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ரகுராம். இவர்கள் இருவருக்கும் திறமையோடு காத்து கொண்டிருந்த நாட்கள் முடிந்து முதல் முறை அரங்கேறி இருக்கிறாங்க, இவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும். படத்தில் வருகிற மற்ற எல்லா டூயட்
மற்றும் இரண்டு அதர் ஒப்பாடி பாடல்கள். மாலவிகாக்கு அந்த ஒரே வாய்ஸ் படம் முழுக்க இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னனால அந்த ஒரே ஒரு புதிய பாடகை நாங்கள் அறிமுகப்படுத்தி அவங்கள பயன்படுத்தினோம். அவங்க பேர் பத்மலதா, சாரி லதா கிருஷ்ணா. லதா கிருஷ்ணா இவங்க தான் மற்ற எல்லா பாடல்களையும் பாடியிருக்காங்க. மாலவிகாவோட குரலில் நீங்கள் கேட்ட எல்லா பாடல்களையும். இதுதான் முதல் படமா? தமிழில் இதான் முதல் படம். ஏற்கனவே மலையாள படத்தில் பாடியிருக்கிறாங்க. தமிழ் படத்தில் லதா கிருஷ்ணா பாடியிருக்கிறது இதுதான். மூன்று பாடல்கள் பாடியிருக்கிறீங்க இந்த படத்தில். மன்னிக்கணும் உங்கள் பெயர் தவிர சொன்னதுக்கு. சாரி. அந்த டூயட் சாங் நீங்க கேட்டீங்கன்னா லதா கிருஷ்ணா கூட பாடி இருக்கிறவரு. உங்களுக்கு எல்லாம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் விஜய் டிவி மூலமா மிகவும் அறிமுகமான அந்த ஃபைனலிஸ்ட் சத்யபிரகாஷ், சத்யபிரகாஷ் லதா கிருஷ்ணா தான் அந்த டூயட் சாங் பாடி இருக்கிறவங்க. லதா வந்து என்னத்த சொல்ல சொல்ல ஒண்ணும் இல்லைன்ற பாடல பாடி இருக்கிறாங்க. தேங்க்யூ சத்யபிரகாஷ், லதா கிருஷ்ணா. இவங்கதான் எங்களுடைய இசை பின்னணியிலிருந்து உங்களுக்கு பாடல்களை தங்களுடைய குரல்களால் அறிமுகப்படுத்தி இருக்கிறவங்க. இவங்க எல்லாருக்கும் பாடல்களை எழுதிய மோகன் ராஜன் இருக்கீங்களா? மேடைக்கு ஒரு முறை வந்துறேன். இந்த படத்தில் ஐந்து பாடல்களை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். மோகன் ராஜ் வந்து உங்களுக்கு பரிச்சயமான சில பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய முகம் பெயர் இன்னும் மக்கள்கிட்ட பதிவாகலை. ரொம்ப எல்லாருமே தமிழகம் முழுக்க பாராட்டி சீராட்டி கொடுத்த ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்கு, ஜில்லா விட்டு ஜில்லா வந்து வந்த நம்ம வந்துடும். அந்த பாடல் எழுதியவர் தான் இதே மோகன் ராஜ். மோகன் ராஜ் அப்படி வந்து போயிருங்க. தேங்க்யூ மோகன் ராஜ். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த தயாரிப்பாளர் ராமநாராயணன் ஐயா அவர்களுக்கும், ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் தயாரிப்பாளர்கள் ஜேவி என்கிற ஜெயவேல் மற்றும் அவருடைய கோ ப்ரொடியூசர் பாலமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.